Welcome to my channel, I'm BC, I'm also Mr. Earphones and welcome back to my channel. So, Deja Vu படத்தோட official trailer release ஆயிருச்சு. அருள் நிதி சாரோட அடுத்த படம். இந்த மனுஷன் நான் ஏற்கனவே எங்கயோ சொல்லியிருக்கேன், எந்த படம் அது? அண்ட் டைரி படத்தோட டீசர்ல சொல்லியிருக்கேன். He is one of the most underrated actors in Tamil cinema. அதாவது இந்த மனுஷன் ஒரு சாலிடான ஆக்டரு, தரமான படம் தொடர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு ஆள். ஸோ இந்த மனுஷன் வந்துட்டு ஏன் இன்னும் இவரை இவ்வளோ எப்படி சொல்கிறது கவனிக்காமல் இருக்காங்க மக்கள்னு தெரியல. ஒரு பாயிண்ட் வரும், அங்கே வேறு லெவல் போவார். அதாவது இந்த படம் பேசிக்காக என்ன சொல்ல வரோம்னா, இந்த மனுஷன் நடித்தா இந்த படம் பார்க்கலாம்டா, தைரியமாக போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தரமான படம் கொடுக்கக்கூடிய ஒரு ஆள். ஸோ அவர் இந்த படத்தில் என்ன பண்ணிச்சிருக்காருன்னு பார்க்குறக்கு நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். மற்றபடி மற்ற காஸ்டிங்கெல்லாம் யாரும் தெரியல, போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். பட் ஹேவிங் செட் தட், சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா வணக்கம், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிளிக்கிங். வெல்கம் டு டீம் ஹஸ்லர். டீம் ஹஸ்லர்ங்கிறது நம்ம சேனலோட இன்டர்நெட் ஃபேமிலி பேர். ஸோ வந்ததுக்கு நன்றி, தொடர்ந்து அசோசியேட்டாக இருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போதுக்கு நான் வாய மூடிட்டு ட்ரெய்லர் ரியாக்ட் பண்ணிடுறேன். ஹியர் வி கோ. ஒரு கால் வந்து சுப்ரமணியம் நாவலிஸ்ட் பேரும் ஒன்று சொன்னாங்க, அவர் அதே விஷயத்தை கதையாக எழுதி வச்சிருக்காரு. இந்த கேஸை நான் என்னோட ஸ்டைலில் தான் ஹேண்டில் பண்ணுவேன். இதுக்கு நடுவில் உங்கள் இன்டர்ஃபியரன்ஸ் இல்லை ப்ரெஷரும் எனக்கு இருக்கக்கூடாது. ஒன்று சார், நாலு பேர் சார் கேபில் தூக்கிட்டு போயிட்டாங்க சார். அந்த ஆள் உடனே கஸ்டடியில் எடுங்க சார். அன்யூஷுவலாக இருக்கு, இதோட மோட்டிவ் என்னன்னே தெரியல. எதுவுமே கதை மாதிரி இல்லை சார், எல்லாமே நிஜத்தில் நடந்த கேஸ். திஸ் பிளேஸ் ஹஸ் எ கிரைம் ஹிஸ்டரி சார். இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட எல்லா டீடைல்ஸும் எனக்கு இமிடியேட்டாக வேணும். இங்கே வந்தவன் வேணாம் சார், அதான் எழுதுறதுலாம் நடக்குதுன்னு தெரியுது சார். ஏன் சார் கொலையும் கொலையுமா எழுதுறீங்க? அது நல்ல விஷயத்தை எழுதுறோம். நியாயமான விஷயம் தானே? நான் எழுதுறதுனால தான் இதெல்லாம் நடக்குதுன்னா எம்எஸ் பாஸ்கர் சார் வாய்ஸ் நினைக்கிறேன். இனி நான் எழுதுறீங்க, ஐயோ அதுக்கப்புறம் என்ன நடக்கும் தெரியாதே. ஆ ஓகே, இப்போ நீ எழுதுற அது நடக்கும். இல்லை எவன் தடுத்தாலும் சரி, சுட்டுட்டு போயிட்டே இருக்கும். வந்துருச்சு. ஓகே, ஒன் வீக்ல ஆண்டி எங்க அப்பா. இன்ட்ரெஸ்டிங் பிளாட். ஓகே, பொதுவாகவே வந்துட்டு இந்த கதையில் படித்தது வந்துட்டு திரையில் வரும்போது சமயம் இருக்குன்னு சொல்லுவாங்க, பட் கதையில் படித்தது நிஜமாக நடக்குதுங்கிறது இன்னும் கொஞ்சம் திகிலாக தான் இருக்குது உண்மையிலே. ஐ மீன் லைக், இந்த மனுஷனே எழுதிட்டு இந்த மனுஷனே அதை நடத்துகிறாரா, இல்லை யதார்த்தமாக நடக்கிறது சின்ன யதார்த்தமாக எழுதுறது அது கோயின்சிடென்டலாம் நடக்குதா, இல்லை நாஸ்ட்ராடமஸ் டைம்ஸில் அப்படியே ஃபோர்ஸி பண்ணுறாரா, முன்னாடி நடக்க போகிற விஷயத்தை இப்போவே கணிக்கிறாராங்கிறது தெரியல. பட் ஓவரால் அச்சுத் குமார் சார் அவர் தான் அந்த மனுஷன் தான் பயங்கரமான ஆக்டரு. எம்எஸ் பாஸ்கர் சார் வாய்ஸ்ன்னு நினைக்கிறாங்க, அப்படியே அவர் வாய்ஸ் கேட்ட மாதிரி இருந்துச்சு. ஸோ பியூட்டிஃபுல் காம்பினேஷன், அந்த மனுஷன் நடிக்கக்கூடிய ஆள், ஐ மீன் வெறித்தரமாக நடிக்கக்கூடிய ஆள். அண்ட் எம்எஸ் பாஸ்கர் சார் வாய்ஸ் சொல்லவே வேணாம், வேறு லெவல் இம்பாக்ட் தரும். ஸ்டார் காஸ்டிங் பயங்கரமாக இருக்குது. காளி வெங்கட் சார் ஆகட்டும், மதுபாலா மேம் ஆகட்டும், ஐ மீன் ரொம்ப வருஷம் கழிச்சு மதுபாலா மேம் பார்க்குறோம்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த மனுஷனுக்கு வந்துட்டு இவர் ஹைட்டுக்கும் அந்த ஃபிசிக்குக்கும் நச்சு, அந்த போலீஸுக்கு அப்படியே பர்ஃபெக்டான ஒரு முகையானு. இந்த படம் என்ன படம் அது, ஆராதிசினமில் கூட போலீஸாக தான் நினச்சிருப்பாரு. ஃபிசிக் அண்ட் எவ்ரி திங் பர்ஃபெக்ட் தான், போலீஸ் ஆஃபீஸர் ரோலுக்கு இந்த ஆள் பர்ஃபெக்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு லுக்கு. ஸோ பயங்கரமான ஸ்டார் காஸ்டிங்கு, சூப்பராக செட்டப் ஆயிருக்கு. எங்கே போகுது, என்ன நடக்க போகுதுங்கிறது சூப்பர் க்யூரியஸாக இருக்குது பேசிக்கலி. ஏன்னா நம்ம சொன்ன மாதிரி இப்போ நீ எழுதுற அது நான் எழுதலன்னு இருக்கிறோம், ஐயோ எழுதலைன்னா என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரி. ஸோ ப்ராப்ளம் இவர் எழுதுறது தான் நடக்க போகுதுங்கிறது, அதை வச்சு இவர் ஃபாலோ பண்ணி போய் அந்த அந்த கல்பட்டை பிடிப்பாருன்னு நினைக்கிறேன். அண்ட் க்ரைம் த்ரில்லர்னா ஜிப்ரான் சார் மியூசிக் சொல்லவே வேணாம், பிரித்து தள்ளுவார். கூடவே ரெண்டு மூணு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்தாரா, அவங்களும் பார்க்குறக்க வேறு லெவலில் இருந்தாங்க. இல்லையே எங்கள் அப்பா நம்மளை ரொம்ப கில்ட்டி ஆக்குறாங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நம்ம வேறு தசக்கு புசக்குன்னு இருக்கோமா, அப்படியே நச்சுன்னு ஃபிட்டாக அப்படியே மீசை கீசெல்லாம் வச்சுட்டு அப்படியே ஜம்முன்னு ஒரு ஹேர் கட் பண்ணுறது நிற்கும் போது கலஞ்ச மூடி ஒரு உடஞ்ச கை பெக்க பெக்க பெக்கெட் ஒரு லுக்கு.
நுழைக்கிறோம் நுழைக்கிறோம் ஜிம்முக்கு போகிறோம் இதான் பல வருஷமாக சொல்லிட்டு இருக்கேன் பட் நடக்கிறது இல்லை. பட் ஹேவிங் செட் தட், சூப்பர்லி செட் அப், செமையாக இருக்குது பிளாட்டு, செம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் ஐயா ஒருத்தருக்கு ஒருத்தர் மிஞ்சர் ஆக்டர்ஸு, ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அதை நன்றி. இது என்னோட ரியாக்ஷன் ஆன் தேஜாவோ ஒஃபிஷியல் ட்ரெய்லர். உங்கள் தாட்ஸ் என்ன அந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணாமல் மறக்காமல் ஹேஷ்டாக் டீம் ஹஸ்லர் அப்படின்னு சொல்லி கொடுங்க. நான் சொன்ன மாதிரி டீம் ஹஸ்லர் நம்ம சேனலோட இன்டர்நெட் ஃபேமிலி பேர். ஸோ வந்ததுக்கு நன்றி, கூடவே இருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன், பார்த்ததுக்கு நன்றி. கூடிய சீக்கிரம் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். அந்த வரைக்கும் திஸ் இஸ் ஷோ ஆஃப் சைனிங் ஆஃப், டேக் கேர், பீஸ்.